நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகம் முழுவதும் மே பத்தாம் தேதி முதல் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ரேசன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்க இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழக முதல்வராக பொறுப்பேற்றாரு பொறுப்பு ஏற்ற உடனே வந்துட்டு அவர் ஐந்து நலத்திட்டங்கள்ல கையெழுத்திட்டாரு இதுல ரொம்ப முக்கியமானது சாமானிய மக்களுக்கு மிகவும் உதவக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேஷன் அட்டைக்கு நான்காயிரம் ரூபாய் அறிவித்ததுதான் இல்ல வந்து முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் இந்த மே மாசத்திலேயே வந்து கொடுத்துருவோம் சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க ஆனா வந்துட்டு திடீர்னு வந்து மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு அறிவிப்பு வெளியானது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மே பத்து முதல் மே இருபத்தி நான்கு வரை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க இதனால இந்த மாசம் தரவிருக்கிறதா இருந்த அந்த இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனதில் அச்சம் நிலவியது ஆனா வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஊரடங்கு வந்து அமலில் இருந்தாலும் நியாய விலை கடை அதாவது ரேஷன் கடை வந்து பாத்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் நண்பர்கள் பன்னெண்டு மணி வரை செயல்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு ஸோ இதன்படி பாக்குறப்ப கண்டிப்பா நமக்கு உதவித்தொகை வந்து உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இருந்தாலும் இது வந்து கொரோனா காலகட்டம் அந்த நிறைய வந்து பரவிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையை வீட்டுக்கே வந்து கொடுத்து உதவுமாறு மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இதன்படி வந்து மக்கள் வீட்டுக்கே வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நியாய விலை கடையில் இருக்கிறவங்க வீட்டுக்கே வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இதே போல பயனுள்ள தகவல்கள் உங்களை கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்